முடி கொட்டாம இருக்கிறதுக்கும் கருகருன்னு அடர்த்தியா வளர்றதுக்கும் ஒரு அருமையான சூப்பரான ஹேர் ஆயில், அதுவும் 36 மூலிகை பொருட்களும் கலந்த எண்ணெய். உங்களுக்கு கொத்து கொத்தா முடி உதிருதா? இந்த தைலம் அதை முழுவதுமா சரி பண்ணும். முக்கியமா இல நரை மறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயை நீங்க ரெகுலர் ஹேர் ஆயிலா வெளியில போகும்போதும் அப்ளை பண்ணிட்டும் போகலாம். இல்ல தலைக்கு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம். ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போதே அவ்வளவு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். முதல்ல இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் என்ன என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கொய்யா இலை, ரோஜாப்பூ இதழ், கருவேப்பிள்ளை, அம்மன் பச்சரிசி, அருகம்புல், துளசி, ஆவாரம்பூ, அரசு இலை, முருங்கை இலை, அதிமதுரம், நன்னாரி, பாதாம் பருப்பு, ஜடை மஞ்சள், மருதாணி விதை, ஆலமரத்து விழுது, வெட்டிவே, வெந்தயம், கருஞ்சீரகம், பச்சை கற்பூரம், வெத்தலை, புங்க இலைகள், வேப்பிள்ளை, கீழாநெல்லி, வல்லாரை, வெங்காயம், கோபுரம் தாங்கி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பூண்டு, கற்றாழை, செம்பருத்தி தைலம். இந்த 36 பொருட்களுமே நல்ல வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். நம்ம முடிக்கு ஷைனிங்கை கொடுத்து முடி உதிர்வை நிறுத்தும். இந்த ஹேர் ஆயில் தயார் பண்றதுக்கு முதல்ல ஒரு உரல்ல அதிமதுரம், நன்னாரி, ஆலமரத்து விழுது, ஜடாமஞ்சள், கருஞ்சீரகம், வெந்தயம், பூண்டு இது எல்லாத்தையுமே உரல்ல போட்டு நல்லா 1-2 இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாயில 10 லிட்டர் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். குறிப்பா இதுல நம்ம வேம்பாலம் பட்டையை சேர்த்துருக்கிறதுனால உங்க தலைமுடி வெள்ளையா இருந்தாலும் கருமையா மாத்துற சக்தி இந்த வேம்பாலம் பட்டைக்கு இருக்குது. தாராளமா வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்கன்னா படிப்படியா கருமையா மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிற ஹேர் ஆயில் இது. இப்போ இரும்பு கடாய் வச்சு அதுல 12 லிட்டர் அளவுக்கு நம்ம செக்குல ஆட்டுற தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு வச்சிருக்கிற 36 மூலிகைகளையும் ஒன்னு ஒன்னா சேர்த்துடலாம். இதோட நம்ம உரல்ல இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம தயார் பண்றோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மூலிகை பொருட்கள்ல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே குறையாம இருக்கும். இப்ப பாருங்க எண்ணெயோட கலர் வந்து எந்த அளவுக்கு கருமையா மாறி இருக்குன்னு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெய அப்படியே 2 நாட்களுக்கு அந்த இரும்பு கடாயிலேயே அது செட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு வெள்ளை துணியை வச்சு இந்த எண்ணெய நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். நீங்களே பாருங்க ஆயில் எந்த அளவுக்கு அட கருப்பு நிறத்துல இருக்குன்னு. உடல் உஷ்ணமா இருக்குது, முடி உதிர்வு அதிகமா இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை பயன்படுத்துங்க. சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு நறுமணம் இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. நீங்க வெளியில போகும்போது கூட தாராளமா அப்ளை பண்ணிட்டு போகலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருமே பயன்படுத்தலாம். முடி நல்லா கருகருன்னு வளரும், முடி உதிர்வே இருக்காது. இந்த ஆயிலை நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷும் பண்ணலாம். நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்து பாருங்க, அந்த அளவுக்கு ஹேர் நல்லா ஷைனிங்கா கண்டிஷனரா ஒர்க் ஆகும். இது சூப்பரான எண்ணெய்ங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் ஆயில் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹேர் ஃபால் பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.